10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் மாளிகைப்புறம் கோவில்களுக்கு புதிய மேல்சாந்தி தேர்வு செய்யப்பட்டனர். கேரளாவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் மாளிகைப்புறம் கோவிலுக்கான மேல்சாந்திகள் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த ஆண்டும் புதிய மேல்சாந்திகளுக்கான குழுக்கள் தேர்வு நடந்தது. இந்த தேர்வு பட்டியலில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு 25 பேரும் மாளிகைப்புறம் கோவிலுக்கு 15 பேரும் இடம்பெற்றிருந்தனர். தந்திரிகள் கண்டரரு ராஜவரு, கண்டரரு பிரம்மத்ததன், தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த், உறுப்பினர்கள் அஜித்குமார், சுந்தரேசன், சிறப்பு ஆணையர் ஜெயகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் குழுக்கள் நடந்தது. பந்தளம் அரண்மனை குழந்தைகள் ரிஷிகேஷ் வர்மா, வைஷ்ணவி ஆகியோர் புதிய நம்பூதிரிகளுக்கான சீட்டை எடுத்தனர். அதில் ஐயப்பன் கோவில் மேல்சாந்தியாக அருண்குமார் நம்பூதிரி தேர்வு செய்யப்பட்டார். கொல்லம் சக்தி குளங்கரா பகுதியைச் சேர்ந்த இவர் ஆட்டுக்கள் பகவதி அம்மன் கோவிலின் முன்னாள் மேல்சாந்தியாக இருந்தவர். இதேபோன்று மாளிகைப்புறம் கோவில் மேல்சாந்தியாக வாசுதேவன் நம்பூதிரி தேர்வு செய்யப்பட்டார். இவர் கோழிக்கோட்டைச் சேர்ந்தவர். புதிய மேல்சாந்திகள் இருவரும் நவம்பர் 15 தேதி பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.